guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. I am going to 10th Samachir Max Chapter 4 Geometry Exercise 4.4 oda 7th sum in the video. La question paakla. In two concentric circles, we have a circle kula or circle irukku. And next, pathina, a chord of a length pathina, 16 cm of a larger circle. Larger circle oda நம்மளுக்கு கார்டு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு வந்து பிகம்ஸ் அ டேஜன்ட் டு அ ஸ்மாலர் சர்க்கிளுக்கு வந்து அது டேஜண்ட்டாக இருக்குது. அண்ட் ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள். லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு எடுத்து நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு டூ கான்செண்ட்ரிக் சர்க்கிள், ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃப் அ லென்த் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஆஃப் லார்ஜர் சர்க்கிள். இப்போ லார்ஜர் சர்க்கிளோட கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 16 சென்டிமீட்டர் எந்த சைடு வரையலாம், எந்த சைடு வேணால் நம்ம வரையலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பிகம்ஸ் அ டேஜன்ட் டு அ ஸ்மாலர் சர்க்கிள். ஸ்மாலர் சர்க்கிளுக்கு அது ஒரு டேஜண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட்டில் டச் ஆகிருக்கும். அப்போ இந்த லைனை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாயிண்ட் ஏவும் இந்த பாயிண்ட் பியும் லார்ஜர் சர்க்கிளுக்கு இது ஒரு கார்டாகவும் அண்ட் ஸ்மாலர் சர்க்கிளுக்கு இது ஒரு டேஜண்ட்டாகவும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் ஓன் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் அ லார்ஜர் சர்க்கிள். லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் டச் ஆனது ரேடியஸ் தான், இதுவும் டச் ஆன ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும், இந்த சைடு வந்து ரேடியஸ்னு எடுத்தாச்சா. இப்போ இதுவும் நம்ம இந்த சைடு எடுத்தாலும் நமக்கு ரேடியஸ் தான். அப்போ லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு 16 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்களா, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேடியஸ் தானே. அண்ட் ஆனால் இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டேஜண்ட் வரைஞ்சிருக்கோம். டேஜண்ட்டுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இது நம்ம 16ங்கிறத 8 8 எடுத்துக்கலாம்ல, இது 8 சென்டிமீட்டர்னு. அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இது 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது ஏ பி சி அண்ட் இந்த பாயிண்ட்டை ஓ. இப்போ நம்ம லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது ஓபி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இது 90 டிகிரி காண்டி நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம்ல. பை பித்தகோரஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர்ஸ், ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர். அண்ட் ஓபி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஓசியோடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ஸ்கொயர் அண்ட் சிபியோடது நம்மளுக்கு 8. அப்போ அது 8 ஸ்கொயர். அண்ட் ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 6 6 36 அண்ட் 8 8 64. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 100 வரும். இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு ரூட்டாக மாறுமா. அப்போ ரூட் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது 10 தானே. அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 10. சென்டிமீட்டரில் எல்லாமே கொடுத்தங்கட்டி சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஓபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. லார்ஜர் சர்க்கிளுக்கான ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் இஸ் 10 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.